ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். மென்ஸ் ஃபேஷன் தமிழ் பார்த்துட்டு இருக்கிற என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து மாஸ் கெய்னர் பற்றி தான் பேச போகிறோம். மாஸ் கெய்னர் சாப்பிட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது, மாஸ் கெய்னரில் என்ன இருக்குது, மாஸ் கெய்னரில் நம்ம வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு ஐட்டம், கரெக்டாக 2500 ருபீஸ் 3000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வர்த்தா வர்த்தலையா அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நான் ஷோகேஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து YNB நியூட்ரிஷன் ப்ரோ மாஸ் கெய்னர். அண்டு இதோட கேஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 kgs இருக்குது, சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ அது முக்கியம் கிடையாது. பட் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண முக்கியமான ரீசன், இப்போ நம்ம வந்து ஜிம்மில் புதுசாக காலை வைக்கிறோம் அப்படின்னா எஸ்பெஷலி நிறைய பேர் வந்து வெயிட் கெயின்காக போவாங்க, கொஞ்சமாச்சு சைஸ் ஆகணும், கொஞ்சமாச்சு மசில் போடணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஜிம்மில் ஒல்லியாக இருக்கிற ஒருத்தர் போனதும் ட்ரெயினர் என்ன சஜஸ்ட் பண்ணுவார் அப்படின்னா, உனக்கு ஆல்ரெடி பாடி இருக்குது அப்படின்னா நீ வே ப்ரோட்டீன் எடுத்துக்கோ, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னா நீ மாஸ் கெய்னர் எடுத்துக்கோ, டக்குன்னு வந்து மாஸ் ஆயிடலாம், வெயிட் கெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்டால், அதாவது நம்ம கூட ஒர்க் அவுட் போடுற பசங்க கிட்ட சஜஷன் கேட்டால், ஒரு சிலர் வந்து மாஸ் கெய்னர் சாப்பிடுதா வெயிட் கெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மாஸ் கெய்னர் சாப்பிட்டா வெயிட் கெயின் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நீங்கள் வந்து YNB நியூட்ரிஷனில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு பிராண்டில் நீங்கள் மாஸ் கெய்னர் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட நியூட்ரிஷனல் செக்ஷன், அந்த பின்னாடி நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ்னு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுப்பாங்க, அதை நம்ம படித்து பார்க்கணும். ஸோ YNB நியூட்ரிஷன் இது நான் படித்து பார்க்குறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கொடுத்துருக்காங்க, இதில் வந்து சர்விங் பர் கண்டெய்னர், இந்த ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 60 servings இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சர்விங்னா ஒரு ஸ்கூப்பு, ஒரு ஸ்கூப்பில் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா 50 gram இருக்கும். ஒரு ஸ்கூப்பில் 50 gram இருக்கும், ஒரு ஸ்கூப்பை தான் ஒரு சர்விங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சர்விங் ஒரு நாளைக்கு எடுத்தீங்க அப்படின்னா 60 நாளைக்கு வரும். பட் நம்ம வந்து கொஞ்சம் ரேப்பிடாக வெயிட் கெயின் பண்ணணும், ஒர்க் அவுட்டோட இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் நல்லா ரெகுலராக ஜிம்முக்கு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னா, நீங்கள் மினிமம் 3 servings எடுக்கணும், அதாவது 150 gram ஒரு நாளைக்கு எடுக்கணும். 150 gram மாஸ் கெய்னர், 150 gram YNB நியூட்ரிஷனோட ப்ரோ மாஸ் கெய்னர் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன், எவ்வளோ கார்ப், எவ்வளோ ஃபேட் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ப்ரோட்டீன் வந்து 22.8 grams ப்ரோட்டீன் கிடைக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 109.5 grams கிடைக்கும், ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா 11.4 grams கிடைக்கும். ஸோ இவ்வளோ மேக்ரோஸ் உங்கள் பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா 630 calories உங்களுக்கு வந்து உங்கள் பாடிக்கு வந்து கிடச்சிரும். ஸோ மாஸ் கெய்னருக்கும் வெயிட்டுக்கும் என்ன ப்ரோ ரிலேஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 2500 calorie உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி, ஒரு 500 calorie சர்ப்ளஸாக எடுக்கணும் அப்படின்னா, இப்போது 2500 calorie வந்து என்னால் ஃபுட்லேருந்து எடுக்க முடியுது, சிக்கனு, முட்டை, ஓட்ஸ் மீல், சப்பாத்தி, ஸோ பீனட் பட்டரு இதெல்லாம் சாப்பிட்டு 2500 calorie என்னால் இந்த ஃபுட்லேருந்து அக்யூமுலேட் பண்ண முடியுது ப்ரோ, அதுக்கு மேலே என் உடம்புக்கு என்னால் ஃபுட்டை ஸ்டஃப் பண்ண முடியல அப்படின்னா, கன்வீனியண்ட்டாக ஒரு 2-3 scoops நம்ம ஷேக்கர் பாட்டிலில் போட்டு கலக்கி குடித்தோம் அப்படின்னா டக்குன்னு 630 calories நம்ம பாடிக்கு வந்து கிடச்சிரும். இதை நீங்கள் ஒரே ஸ்கூப், அதாவது 3 scoops ஒட்டுக்காக போட்டு குடிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி மார்னிங் ஒரு 1.5 scoops, ஈவினிங் ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 scoops பிரித்து பிரித்து எடுத்தாலும் போதும். பட் ஒரு நாளைக்கு வந்து 630 calories உங்கள் பாடிக்கு வந்து இந்த மாஸ் கெய்னர்னால் கிடைக்கும். ஸோ மாஸ் கெய்னரோட ஒரு பேஸ் ஃபங்க்ஷன் என்னடானா, உங்களோட கேலரி கோல்ஸும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். 2500 calorie ஃபுட்லேருந்து எடுக்கலாம், ஒரு 500 calorie வந்து மாஸ் கெய்னர்லேருந்து எடுக்கலாம். ஸோ இதுதான், மாஸ் கெய்னருக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. மாஸ் கெய்னர் வந்து ஒரு ஸ்டெராய்டோ ஒரு ட்ரக்கோ கிடையாது. இதை சாப்பிட்ட உடனே ஒரு மாதத்தில் வந்து 10 kilo ஏறிடலாம், 15 kilo ஏறிடலாம், நிறைய பேர் யூடியூப்பில் போடுவாங்க, ஆன் மாஸ் சீரீஸில் நான் எடுத்துகிட்டு 15 kilo இன்க்ரீஸ் ஆகிட்டேன் 3 மாதத்தில் அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட டயட்லேயே உங்களால் வந்து 3000 calories எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் 3000 calories எடுக்கலாம். அண்டு வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, இப்போ மாஸ் கெய்னரில் இருக்கிற ஒரு மேஜர் இன்க்ரீடியண்ட், மாஸ் கெய்னரோட ஒரு டாப் கம்போசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஒரு நாள் உங்களை நான் வந்து 3 servings எடுக்க சொன்னேன், 3 servings எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 109.5 gram கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கும், கிட்டத்தட்ட 100 gram வச்சுக்கோங்களேன். ப்ரோட்டீன் எவ்வளோடனா 22 gram கிடைக்கும் அப்ராக்சிமேட்டாக, ஃபேட் வந்து 11.4 gram. ஸோ அதிகமான எது வேல்யூ எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது 100 gram. இன்னொரு விஷயம் எல்லோரும் கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அது என்னடனா ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, வைட்டமின்ஸு, மினரல்ஸு, இதெல்லாம் தான் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீனோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி, அது ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் வாங்க போனீங்கன்னா 2500 ரூபா சொல்லுவாங்க, ஒரு அதுவும் 1 kg 1.5 kg எல்லாம் அதோட ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, ப்ரோட்டீன் வந்து நம்ம ஃபுட் சோர்சஸ்லேருந்து எடுக்கலான்னு பார்த்தா 50 gram ப்ரோட்டீன் முட்டையிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10 முட்டை சாப்பிடணும், 50 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெறும் 50 gram ப்ரோட்டீனுக்கு. சரி, மீன் ஒரு 40 gram, அதாவது 40 gram ப்ரோட்டீன் வந்து நான் மீன்லேருந்து சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 200 gram 150 gram மீன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும், சிக்கன் வாங்கணும்னா 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும்,
குவாலிட்டியான ப்ரோட்டீனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. இப்போது நீங்கள் மல்டி வைட்டமின்ஸ் மல்டி மினரல் சப்ளிமெண்ட்ஸோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு மல்டி வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா ஃப்ரூட்ஸோட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும், வெஜிடபிள்ஸோட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கு தேவையானது எடுக்கணும் அப்படின்னா 100-150 ரூபா ஃப்ரூட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வைட்டமின்ஸோட காஸ்ட்டு ஜாஸ்தி, மினரல்ஸோட காஸ்ட்டு ஜாஸ்தி, ப்ரோட்டீன்ஸோட காஸ்ட்டு ஜாஸ்தி. இப்போ நம்ம ஃபேட்டுக்கு வருவோம். ஃபேட்டோட காஸ்ட் என்ன அப்படின்னா, வேர்க்கடலை, பதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இந்த மாதிரி குட் ஃபேட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் வேர்க்கடலை, பதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதோட காஸ்ட் என்னென்னு. ரொம்ப ஜாஸ்தி குட் ஃபேட் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, சரி ஃபேட்டு தானே ப்ரோ நான் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு அக்வயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஃபேட், பேட் கொலஸ்ட்ரால் தான் உங்கள் பாடியில் சேரும், அது வந்து அன்ஹெல்தி. நான் சொன்ன குட் ஃபேட்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. மீதி இருக்கிற ஒரு ஒரு நியூட்ரியன்ட் என்னடானா கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ கார்போஹைட்ரேட்ஸை பற்றி நம்ம பேசுவோம். கார்போஹைட்ரேட்டை வந்து சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. சாப்பாட்டில் இருக்குது, ப்ரௌன் ரைஸில் இருக்குது, ஓட்ஸில் இருக்குது. சரி, ப்ரௌன் ரைஸு ஓட்ஸை நம்ம விட்டுருவோம். நீங்கள் சாப்பிட்ற உருளைக்கிழங்கில் இருக்குது, சப்பாத்தியில் இருக்குது, கொள்ளு பருப்பு, பச்சை பயிறு, பயிறு, கொண்டக்கடலை, நம்ம சாப்பிட்ற தினசரி சாப்பிட்ற எல்லா சாப்பாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்ம வந்து ஒரு 100 கிராம் கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி பாடிக்கு கொடுக்கணுமா அப்படின்னா, அது வந்து உங்களுடைய சாய்ஸ். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், 2500 கலரி நான் வந்து அங்கங்கேன்னு சாப்பிட்டு தேத்திட்டேன் ப்ரோ, ஒரு 500 கலரி வந்து லிக்விட் ஃபார்மில் எடுத்தால் டக்குன்னு பாடிக்குள்ளே போயிடும். கன்வீனியண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா மாஸ் கெய்னர் எடுக்கலாம். இதுதான் மாஸ் கெய்னரோட வேலை. மாஸ் கெய்னரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்போஹைட்ரேட்ஸ் தான் லோட் பண்ணியிருப்பாங்க, நம்ம கலரி கோலை டக்கு டக்குன்னு அடிக்கணும் அப்படின்றதுக்காக. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா மாஸ் கெய்னர் எடுத்தால் மாஸ் ஆயிடலாம், வெயிட் கெயின் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. அதோட நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படித்து பாருங்கள். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களால் ஃபுட்லேருந்தே நிறைய எனர்ஜி எடுக்க முடியும் அப்படின்னா ஃபுட்லேருந்து எடுங்க. பத்தாத பட்சத்தில் சப்ளிமெண்ட்ஸ் ஒரு ஆடானாக எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து அவங்களோட கலரி கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ஒரு டஃப்பான டாஸ்க்கு. ஒரு நாளைக்கு வந்து 2500 கலரி தான் என்னால் சாப்பிட முடியுது, 500 கலரி என்னால் எடுக்க முடியல, ஃபுட்டில் மணி இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மாஸ் கெய்னர் வாங்கிக்கலாம். தேட்ஸ் இட், இவ்வளோ தான் மாஸ் கெய்னர். அண்ட் இந்த YNB நியூட்ரிஷன் ப்ரோ மாஸ் கெய்னர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். பர்சனலாக இந்த சப்ளிமெண்ட் நான் வந்து யூஸ் பண்ணேன், ஒரு 20 டேஸில் முடிஞ்சு போச்சு இந்த 30 kgs. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி 150 கிராம்ஸ் எடுத்தேன், 3 kgs நான் கெயின் பண்ணியிருப்பேன், 2.5-3 kgs நான் கெயின் பண்ணேன். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்டுக்கு ஒரு தம்ஸ் அப், அது அழகான வேலையை செய்யுது. அண்ட் அதே மாதிரி நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், போதுமான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் குளூட்டமைன் எல்லாமே இருக்குது, நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது. தட்ஸ் இட். அண்ட் உங்களுக்கே இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நம்ம மாஸ் கெய்னர் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு. நான் உங்களை சொல்லலை வாங்குங்க அப்படின்னு, நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சப்ளிமெண்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் சஞ்சீவ்.